வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீல்விழி, அத்தியாயம் 11. பங்கைய வாவிக்கரையில் பல நெடுங்கதைகள் பேசி பரஸ்பர உணர்ச்சிகளிலும் வேட்கையிலும் சிக்கி உட்கார்ந்திருந்த நீல்விழியும் நெடுஞ்சடையனும் திருமண நினைப்பில் திளைத்திருந்த அதே நேரத்தில் அவர்கள் எந்த உண்மை வேறொருவருக்கும் தெரியாதென்று நினைத்தார்களோ அதே உண்மையை உட்கோட்டை படைத்தலைவனான விஜயன் தனக்கெதிரே நின்றிருந்த துறவியிடம் விளக்க முற்பட்டான். சுவாமி, இன்று சிவலிங்கத்தின் முன்பாக சோழ நாட்டையும் நீல்விழியையும் பாதுகாக்க ஆணையிட்ட பெருமகன் பாண்டிய நாட்டின் சாதாரண வீரன் அல்ல, பாண்டிய மன்னன் ஜடில பராந்தகன் நெடுஞ்சடையன் தான். அவன் சந்தேகமே இல்லை. அவன் எதிரே தாடி மீசையுடன் நெற்றியில் வைணவ ஸ்ரீசூர்ணமணிந்து சுமார் 6 அடிக்கும் மேலான உயரத்துடன் நின்ற துறவி சிறிது நேரம் பேசும் சக்தியை அறவே இழந்தார். பிறகு கோபம் தலைக்கேற வார்த்தைகளில் வெடித்து, அப்படியானால் அவனை சிறை செய்தால் என்ன? விஜயன் அவரை ஏறெடுத்து நோக்கினான். அது அத்தனை சுலபமில்லை சுவாமி. பல்லவ மன்னனான நந்திவர்மன் பெயரால் நான் ஆணையிட்டால் கூட அது நடக்காதா? விஜயன் பதில் மிக திட்டமாக வந்தது. நடக்காது சுவாமி. விஜயன் துணிவு அவருக்கு பெருவியப்பை அளித்திருக்க வேண்டும். அவரது விழிகள் மிக பெரிதாக ராட்சத அளவில் அகன்றன. தாடியை அவர் உருவி விட்டு கொண்ட போதும் அவர் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருப்பது தெரிந்தது. அவர் விஜயனை நோக்கி கேட்டார், இந்த சோழ நாடு யார் ஆதிக்கத்தில் இருக்கிறது இப்பொழுது? பல்லவ மல்லர் நந்திவர்மன் ஆதிக்கத்தில் இருக்கிறது. பல்லவர் பட்டையின் ஒரு பகுதி என் கையில் இருப்பது தெரியுமா உனக்கு? தெரியும். அந்த பட்டையின் ஒரு பகுதியை வரவழைத்து அந்த பாண்டியனையும் அவனை சேர்ந்தவர்களையும் சிறை செய்ய எனக்கு சக்தி இல்லை என்று நினைக்கிறாயா? இந்த கேள்வியை கேட்ட துறவி கம்பீரமாக நிமிர்ந்து நின்றார். விஜயன் அவர் சொன்ன விஷயங்களையோ அவரது கம்பீரத்தையோ லட்சியம் செய்ததாக தெரியவில்லை. சுவாமி, நீங்கள் எதிராளியை பற்றியும் சிறிது சிந்திக்க வேண்டும். என்ன சிந்திக்க வேண்டும்? நெடுஞ்சடையன் பைத்தியமல்ல. இன்னும் நந்திவர்மரிடம் அடிமைப்படாத ஒரே நாடான பாண்டிய நாட்டின் மன்னன் அவன். தன்னந்தனியாக அவன் இந்த ஊருக்கு வருகிறான், அரசகுமாரியுடன் தைரியமாக வாதாடுகிறான், தானாகவே வலுக்கட்டாயமாக சிறைக்குள் நுழைகிறான், சிறையில் அவளிடம் ஒரு ஓலையை கொடுக்கின்றான் என்று மேலும் ஏதோ சொல்ல போனவனை இடைமறித்தார் துறவி. என்ன என்ன விஜயா, சிறையில் அரசகுமாரியுடன் ஓலை கொடுத்தான்? என்ன ஓலை? அது எனக்கு தெரியாது. ஓலை கொடுத்தது மட்டும் எப்படி தெரியும் உனக்கு? நானே பார்த்தேன் சுவாமி. உன் எதிரில் கொடுத்தான்? கிட்டத்தட்ட அப்படி வைத்துக் கொள்ளலாம். அவன் புதிர் போடுவதை துறவி ரசிக்கவில்லை. விளக்கம் சொல்லலாமே, விளங்கும்படி சொல்லலாமே விஜயா, அதனால் யுக்தி விசேஷம் ஒன்றும் குறைந்து விடாது சீறினார் துறவி. விஜயன் துறவியை நோக்கி மெல்ல நகைத்துவிட்டு, சுவாமி, என் யுக்தி விசேஷம் குறைந்ததில்லை என்று நீங்கள் கூறுவதில் பொருள் இருக்கிறது. ஜடிலன் என்று தன் பெயரின் ஒரு பகுதியை மட்டுமே சொல்லிக்கொண்ட பாண்டி நாட்டு மன்னனை இந்த உட்கோட்டை வாயிலில் நான் சந்தித்தேன். அவனை கண்டதும் அவனை எங்கோ பார்த்திருக்கும் நினைப்பு வந்ததால் அவனை சிறை செய்ய மறுத்த கோட்டை காவலரிடம் அவன் இஷ்டப்படி திரையில் தள்ள சொல்லி சொன்னேன். பிறகு நினைப்புக்கு வந்தது அவனை பாண்டிய நாட்டில் பார்த்திருப்பது என்று. இன்னார் என்று அறிந்ததும் பெரும் திகைப்படைந்தேன் சுவாமி. ஆகவே அவனை சிறையில் சந்தித்து உண்மையை அறிய நடுநிசையில் சிறைச்சாலையை நோக்கி சென்றேன். அதே சமயத்தில் அரசகுமாரியும் மாளிகையிலிருந்து வெளியே வந்து சிறையை நோக்கி சென்றார்கள். நான் அவர்களை பின்பற்றி பதுங்கி பதுங்கி சென்றேன். பிறகு சிறையின் சாளரத்துக்கு வெளியே ஒரு மரத்தின் மறைவில் நின்று சிறையில் நடப்பதை கூர்ந்து கவனித்தேன். அரசகுமாரி அவனை வேல் கொண்டு குத்தி எழுப்பினாள். அவன் அவளிடம் ஒரு ஓலையை கொடுத்தான். இருவரும் ஏதோ பேசினார்கள். ஆனால் என் காதில் எதுவும் விழவில்லை. இருப்பினும் அந்த வினாடி முதல் அவர்கள் மீது நான் ஒரு கண் வைத்திருக்கிறேன். இதை சொன்ன விஜயன் சிறிது பேச்சை நிறுத்தி துறவியை ஏறெடுத்து பார்த்தான். துறவியின் முகத்தில் சிந்தனை படர்ந்து கிடந்தது. விஜயனே மீண்டும் தொடர்ந்து சொன்னான், இன்று சிவலிங்கத்தின் முன்பு அவன் சோழ நாட்டையும் அரசகுமாரியையும் பாதுகாக்க ஆணையிட்டிருக்கிறான் சுவாமி. துறவி பதிலேதும் சொல்லவில்லை. அப்படியா என்று மட்டும் கூறினார். ஆழ்ந்த சிந்தனையை துவங்கினார். ஆம், அதற்காக அவனிடம் சோழர்குல பெருவாள் ஒன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. துறவியின் உருமல் பலமாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பாண்டிய மன்னனை சிறை செய்தால் என்ன ஆகும் சுவாமி? துறவி நிலைமையை நன்றாக புரிந்து கொண்டார். பாண்டிய மன்னனை மன்னனாக அறிந்து கொண்டது போல் சிறை செய்தால் பாண்டிய நாடு உடனடியாக போர் முரசு கொட்டும். அப்படி அறியாதது போல் சிறை செய்தால் இந்த கோட்டையில் உள்ள சோழ வீரர்கள் கொதித்தெழுவார்கள்.
தங்கள் அரசன் குலவாளை ஏந்திய வீரனை சிறை செய்ததற்காக அவர்கள் கொதித்து எழுவார்கள். இந்த எழுச்சியை நீள்விழியும் கூட தூண்ட முடியும். அந்த நரி இருக்கிறானே, அவனும் கூட. துறவியாருக்கு இப்போது விஷயம் தெள்ள தெளிவாக புரிந்தது என்று மகிழ்ச்சி அடைந்தான் விஜயன். சரி சுவாமி, அடுத்தபடி என்ன செய்யலாம்? நீதான் சொல்ல வேண்டும். உன்னைத்தானே நீள்விழியை காத்து தம்மிடம் சேர்ப்பிக்கவும் சோழ நாட்டை அடிமை தலையில் வைத்திருக்கவும் மல்ல மல்லர் நியமித்திருக்கிறார். அந்த பொறுப்பு உங்களுடையதா இருந்தால் என்ன செய்வீர்கள் சுவாமி? துறவி பல்லை நர நரவென்று கடித்தார். பாண்டியன் கடுத்த என் இருகைகளாலும் அழுத்தி திருகி அவனை கொன்று விட்டுவிடா. விஜயன் கடகடவென்று நகைத்தான். துறவியாரே, நீர் வைணவர்தானே? ஆம். பிறருக்கு என்னத்தாலும் துன்பம் விளைவிக்க கூடாது என்பது வைணவத்தின் அடிப்படை கொள்கை அல்லவா? ஆம். நீரோ துறவி, உலக பந்தங்களை துறந்தவர். ஆம் ஆம். பிரபந்தங்களை கற்றவர். பல்லவ மல்லர் ஆசாரியனான திருமங்கை மன்னரின் நினைப்புடையவன் பிரபந்தங்களை கற்காதிருப்பானா என்று இதை பெருமையோடு சொன்னார் துறவி. பிறகுதான் விஜயன் தன்னை பேச்சில் எங்கு இழுத்து செல்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டார். அதனால் வெகுண்டெழுந்து, இப்பொழுது பிரபந்தம் என்ன வேண்டி இருக்கிறது? முதலில் பாண்டியனை என்ன செய்யலாம், அவனை எப்படி அழிக்கலாம், அதை சொல். விஜயன் முகத்தில் இகழ்ச்சி நகை நன்றாக விரிந்தது. சுவாமி, தத்துவ நூல்களின்படி மனிதர்கள் வாழ்ந்தால் ஆசை இருக்காது, ஆசை இல்லையேல் பகை இருக்காது, பகை இல்லையேல் பூசல்கள் இல்லை. ஆனால் பூசல்களில் கூட ஓரளவு நாம் அறிவின் அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும். நெடுஞ்சடையன் தனித்து வந்திருப்பதாக நாம் நினைக்கிறோம். அவன் நாட்டில் வேறு என்னென்ன ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்திருக்கிறானோ நமக்கு தெரியாது. இங்குள்ள தர்மாதிகாரி இருக்கிறானே, அவர் திடீரென ஊர் பேர் சரியாக தெரியாத ஒரு சாதாரண வீரனிடம் வாளை எடுத்து கொடுத்திருக்கிறான். தர்மாதிகாரியோ யாரையும் நம்பாதவன், திடீரென இவனை நம்புகிறான் என்றால் ஓரளவு இவனது உண்மை சுரூபம் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த தர்மாதிகாரியின் சொந்த ஊரோ கரவந்தபுரம் பாண்டி நாட்டில் இருக்கிறது. அதன் பிரஜை மாறன்காரி. ஏற்கனவே பாண்டிய நாட்டில் அமைச்சர் பதவி வகித்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவன். இவன் நல்ல வைணவன். சிவபக்தர்களான சோழர்கள் இவரை ஏன் தர்மாதிகாரியாக தேர்ந்தெடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. பல்லவ மல்லரை திருப்தி செய்வதற்காக கூட இருக்கலாம். சுவாமி, இங்கு ஏதோ பெரும் சூது நடக்கிறது. சுவாமி, பல்லவ மல்லரை எதிர்க்க இங்கிருந்து அதை நான் கவனிக்காத முறையில் நடந்து கொள்கிறேன். நீங்கள் நந்திவர்மரிடம் சென்று இங்குள்ள நிலையை கூறுங்கள். தஞ்சையின் படையை சிறிது அதிகப்படுத்த சொல்லுங்கள். துறவியும் ஆழ்ந்த சிந்தனைக்கு உள்ளானார். பிறகு கேட்டார், நான் சென்று விட்டால் முக்கிய விஷயங்களில் கலந்து ஆலோசிக்க உனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? விஜயன் இதழ்களில் மீண்டும் இகழ்ச்சியின் சாயை நன்றாக படர்ந்தது. சுவாமி, சில நேரங்களில் கலந்து ஆலோசிப்பதற்கு யாரும் இல்லாது இருப்பதே நல்லது. துறவியின் கண்களில் சீற்றம் தெரிந்தது. பிறகு அதை அடக்கிக் கொண்டு, விஜயா, எதிலும் நிதானத்துடன் இரு. அவசரப்பட்டு அலுவல்களில் இறங்கி திண்டாடாதே. நான் காஞ்சிக்கு சென்று 10 நாட்களுக்குள் வந்து விடுகிறேன். துறவி தனக்கு நிதானத்தை உபதேசித்தது பெருமையப்பாயிருந்தது விஜயனுக்கு. இருப்பினும் துறவியை மறுத்து ஏதும் பேசாமல் அவருக்கு விடை கொடுத்து அனுப்பினான். துறவி அறையை விட்டு வெளியேறிய பின் ஆசனத்தில் நன்றாக சாய்ந்து கண்களை இறுக மூடிக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தான் விஜயன். இந்த சம்பவம் நிகழ்ந்த நேரத்தில் குறுக்கு பாதை வழியே திரும்ப மாளிகைக்கு வந்து கொண்டிருந்த நீள்விழி குறுகலான காட்டுப்பாதையின் முகப்புக்கு வந்தது. ஜடிலனிடமிருந்து பிரியா விடை பெற்று மாளிகையை நோக்கி நடந்தான். ஜடிலன் அவள் போவதையே பார்த்து கொண்டே நின்றான். அவள் கண்ணுக்கு மறைந்தபின் மாளிகைக்கு செல்லாமல் முந்தைய நாள் இருந்த சிறைச்சாலையை நோக்கி சென்று அதன் வாயிற்படியில் உட்கார்ந்தான். சிறைச்சாலை அந்த உட்கோட்டையின் ஒதுக்குப்புறத்தில் இருந்ததால் அங்கிருந்து அந்த உட்கோட்டையின் பிரதான விடுதிகளை பார்க்க முடிந்தது. ஒரு மாளிகை தவிர மற்ற எல்லா மாளிகைகளிலும் விளக்குகள் அணைந்து கிடந்தன. அந்த மாளிகை வாயிலில், அந்த விளக்கு எரிந்த மாளிகை வாயிலில் ஒரு புறவி வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய ஒரு துறவி மெல்ல கதவை தட்ட உள்ளிருந்து விஜயன் வந்ததும் இருவரும் ஏதோ பேசியதும் சற்று தூரத்தில் இருந்த பந்தத்தின் வெளிச்சத்தில் நன்றாக தெரிந்தது ஜடிலனுக்கு. துறவி சற்று திரும்பியதும் அவர் முகத்தில் பந்தத்தின் வெளிச்சம் நன்றாக விழவே திகைப்படைந்தான் ஜடிலன். இவரா? இவர் எங்கே இங்கு வந்து சேர்ந்தார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். சரி சரி சரி, விஷயம் முற்றுகிறது. அடுத்த வினாடி தான் உட்கார்ந்த இடத்திலிருந்து புறப்பட்டு மாளிகையில் தனக்கு ஒழித்து விடப்பட்ட அறைக்கு சென்று விளக்கை தூண்டிவிட்டு எழுதுகோள் கொண்டு அவசர அவசரமாக ஓலையொன்றை தீட்டத் துவங்கினான் ஜடில பராந்தகன் நெடுஞ்சடையன்.